இரண்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் ஆத்திச்சூடி இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆத்திச்சூடி வைகரை துயில் ஏழு பாருங்க இந்த மாணவர்கள் இரண்டு பேரும் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் தினமும் பள்ளிக்கு ஒன்றாக சேர்ந்து செல்பவர்கள் அதில் ஒரு மாணவன் கிளம்பி வந்துட்டான் அடுத்த மாணவன் அப்போ தான் கிளம்பியிருக்கா இன்னும் என்ன பண்ணவே இல்லை சாப்பிடவே இல்லை அப்போ முதல் பையன் என்ன கேட்குறான் போகலாமா அப்படின்னு கேட்குறான் உன்ன இந்த பையன் என்ன சொல்கிறான் அம்மா நேரமாகிவிட்டது சாப்பாடு வேண்டாம் நீ எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் ஸ்கூல் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான் அப்போ அந்த மாணவன் நேற்று ஆசிரியர் கொடுத்த வீட்டு பாடம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறான் வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா ஆசிரியர் சொல்லியிருந்தாரே அப்படின்ட்டு அப்போ என்ன நினை இவன் பாருங்கள் காலையில் செய்ய நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை அப்படிங்கிறான் நேரமே இல்லை காலையில் செஞ்சிடலான்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த மாணவன் அழகாக காமிக்கிறாங்க பாரு இதோ பார் நான் சேகரித்து விட்டேன் அப்படின்னு அந்த வண்ணக்கற்கள் எல்லாம் காமிக்கிறான் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளுக்கு மட்டும் நேரமே பற்ற மாட்டேங்குது இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு கேட்குறான் இரவே முடித்து விட்டாயா நைட்டே போய் எல்லாம் தேடி எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான் நான் இந்த பையன் என்ன சொல்கிறான் காலையில் தான் சேகரித்தேன் இல்லை நான் காலையில் தான் இந்த எல்லாம் சேகரித்தேன் அப்படின்னு சொல்கிறான் காலையில் எப்படி பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லையே ஒரே ஆச்சரியமாக கேட்குறான் ஸ்கூல் கிளம்புறதுக்கே எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது நீ எப்படி காலையில் போய் இந்த எல்லாம் சேகரித்த அப்படின்னு அதுக்கு அந்த பையன் அழகாக சொல்கிறான் பாருங்கள் நான் விடியற்காலையில் காலையில் எழுந்து விடுவேன் அதனால் நிறைய நேரம் கிடைத்தது காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் காலையில் எப்பவுமே நான் நேரமே எழுந்திரிச்சிருவேன் அதனால தான் எனக்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நேரம் கிடைக்குது அதோட விடியற்காலை நேரம்ங்கிறது எவ்வளவு அழகான ஒரு நேரம் தெரியுமா சேவல் கூவுவதும் சூரியன் உதயமாவதும் அந்த இயற்கை காட்சிகளும் பறவைகள் அதற்கான இறைகளை தேடிச் செல்வதும் பூக்களின் மலர்ச்சியும் எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா அப்படின்னு விடியற்காலை எவ்வளவு அழகாக இருக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறான் உடனே நண்பன் என்ன சொல்கிறா ஓ இனி நானும் விடியற்காலையில் எழ முயற்சி செய்கிறேன் இனிமேல் நானும் நேரமே என்ன பண்ணிடுவேன் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் உண்மையிலுமே குட்டீஸ் விடியற்காலை நேரம் ரொம்பவும் அழகான நேரம் அதோட அன்றைய தினமே நமக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் நன்றாகவும் இருக்கும் இரவில் ரொம்ப நேரம் நம்ம அலைபேசி பார்க்கறது தொலைக்காட்சி பார்க்குறது அதையெல்லாம் தவிர்த்துட்டு சரியான நேரத்துக்கு தூங்க போகணும் காலையில் நேரமே எழுந்திரணும் வைகரை துயில் எழு வைகரை துயில் எழு